ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரமதான் முபாரக். எப்போவுமே ஷாப்பிங் வித் ஃப்ரெண்ட்ஸு, ஈட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஆள் தான் நான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட பக்கத்துலேயே வச்சுட்டுருப்பேன் நான். இவங்கெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. காரணமே இல்லாமல் எதையாவது சொல்லி கக்கா பக்கம் சிரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இது, எடுத்த உடனே பில் போடுறத காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கேட்போம், இந்த பொருள் வாங்கினா ஒர்க் அவுட் ஆகுமா, இதில் சமைச்சா ஒட்டாமல் வருமானு கேட்போம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, நம்ம மூக்கை சிலி சிலியாக உடைக்கிற மாதிரி, அதுக்கு நீ ஒழுங்காக சமைக்கணும்னு. இதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்து இந்த கவுண்டரை எப்படா திருப்பி சொல்லணும்னு என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆடு வந்து வசமாக மாட்டுச்சு. ஏப்பா, இதில் டீ போட்டால் ஒட்டுமா? அதில் டீ போடுறத பொறுத்து, நீ எப்படி டீ போடுறன்றத பொறுத்து. பாத்திமா பாத்திமா, இதில் டீ போட்டால் ஒட்டாது பாத்திமா. இப்படி காமெடிலாம் பண்றேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட இருக்காங்களா? அப்போ ரியலி நீங்கள் லக்கி தான். மேடத்துக்கு தொண்டை வலி வேற. இதெல்லாம் கொஞ்சம். இது ஷார்ஜாவில் இருக்க 1-20 கிராம் ஷாப்பு. சிட்டி சென்டருக்கு முன்னாடி இருக்கும்ல அந்த ஷாப் தான். இது கடன்னு சொல்ல முடியாது, இது ஒரு கடல் தான். இதிலலாம் நடக்கணும்னா உடம்புல தாகத்து இருக்கணும். நோம்பு வச்சுக்கிட்டுலாம் சுத்தமாக நடக்கவே முடியல. பயங்கரமான கால் வலி ஆயிடுச்சு. சொல்லு, என்ன போட்டு வைக்கணும் இதில்? என்ன போட்டு வைக்க நீ சொல்லு. இதில் டேட்ஸ் போட்டு வை, அடுத்த வருஷத்துக்கு வாங்கி போய் வச்சு. அப்போ நான் அடுத்த வருஷமே வாங்கலாம்ல? அப்போ கிடைக்காது. சார், நான் டேட்டோட எனக்கு நீ பில்லு, நீ பில்லு ஏற்றி விட கிடைக்காது. நீ எனக்கு நீ ஆக்சுவலாக பில்லு ஏற்றி விட பார்க்குறேன். உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது பாரு. நல்லா தான் இருக்குது, வச்சிரு. அது அங்கே இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இங்கே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தியா? காரணமே இல்லாமல் பேசி சிரிப்பீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். என்ன வேணும்? எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? அப்படியே அதுக்கு பேசுறதையும் கேட்டுக்கிட்டு நான் காமிக்கிறதையும் பாருங்க. காட்டுங்க. இதில் மடக்கி உடச்சிடணும். அப்படிதானே? ஓ சாரி, இதுல இருந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு தான். அதனால இது மடக்கணும், ரெண்டா டிவைட் பண்ணலாம். அந்த டப்பா இல்ல சப்பினா. உனக்காக சொல்றேன், இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சென்னையிலேருந்து வர என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, நான் வீடு கட்டணுன்னு ஃபஸ்ட்டு நான் துபாய் தாண்டி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வருவேன். இந்த கடைக்கு வந்து தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு. இது அந்த மாதிரி கடைங்க, பயங்கரமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பெரிய பெரிய கடையில் கூட கிடைக்காது, இந்த டே டு டேயில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வாங்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு லேடிஸாக அதை கண்ணால் பார்த்துட்டு வராமல் நமக்கு நிம்மதியாக இருக்காதுப்பா. ஒரே ஒரு பொருளில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இந்த கிளிப்பு பேண்ட்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க வாங்கி கொடுத்தாலும். இருந்தாலும் அதை போய் என்ன டிசைன்னு பார்த்துட்டு வரதில் ஒரு நிம்மதி இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட்டாக வர அத்தனை பேருமே 1-20 கிராம் ஷாப்புக்கு கண்டிப்பாக போயிட்டு தான் போவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்தியாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸ்டேஷ்னரின்னு எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்டேஷ்னரியாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கு அப்படியே அந்த ரோ ஃபுல்லாகவே செப்பரேட்டாக அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் வந்தால் போதும், ஃபுல் ரோவும் அதுக்காக மட்டுமே அலாட் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பலூனில் ஆரம்பித்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. எப்போவுமே ரமதானுக்கு முன்னாடி வந்து இங்கே டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் சுத்தமாக வரவே முடியல. இப்போ இந்த டைம் லாஸ்ட்டாக வந்து தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். எவ்வளோ அழகழகான லேம்ப்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டை குப்பையாக்கி விட்டு போவாங்க இல்லையா, அந்த பொருள் தான். எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கேண்டில்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குல்ல. இது எல்லாமே 1 கிராம்ஸ், 2 கிராம்ஸ், 3 கிராம்ஸில் கிடைக்கின்றதே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேண்டில்னே நம்ப முடியல. பத்தி பொருத்தி வைக்கிறது, பன்னீர் தெளிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி க்யூட்டான அயன் பாக்ஸ்லாம் பார்த்தேங்க. அப்புறம் வந்து மணி அடிப்பாங்கள்ல, அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக அங்கே இங்கேன்னு பொருள் வாங்கினாலும் 1-20 கிராம் ஷாப்பில் வந்து கொஞ்சம் அள்ளிட்டு போனால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும்ப்பா.
டே டு டே தானே 10-20 பொருள் அள்ளி போட்டு போவோம்னு சொல்லி பில் போட போனால் 200-300 வந்துடுங்க. எப்படி தான் அந்த மாதிரி மேஜிக் நடக்குதுன்னு எனக்கு இப்போ வரையும் புரியவே மாட்டேங்குது. அதுவும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க பாருங்கள், நமக்கு பில்லேற்றி விடுறதுல அதுகளுக்கு அவ்வளோ ஒரு பகுமானம். ஆனால் அதுகளோட பில்லை மட்டும் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 100-150 அதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட தாண்டாது. எனக்கு பில் ஏற்றி விடுறதுக்கு மட்டும் நானே என் கூட ஃப்ரெண்டுகளை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலையிறேன் பார்த்துக்கங்களேன். இதெல்லாம் என்னத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியலங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகுங்க. இதெல்லாம் வெளியிருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளே கேண்டல்லாம் வச்சு நைட்லலாம் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டிஷ்யூ பாக்ஸுங்க, எவ்வளோ மாடர்னாக எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச திங்ஸு, ஷோகேஸில் வைக்கிற சோவினியர் இதெல்லாம் பார்த்தா அப்படியே நான் ஸ்டன்னாகி போய் நின்றுவேன் அங்கனுக்குள்ளேயும். இந்தியாவிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா பில்லை போட்டு தர தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போவேன் நான். அவங்களுக்கு வர்றதுக்கு மனசே இருக்காது, சரி நீங்களாம் ரொம்ப லக்கிப்பா துபாயில் எப்படி இருக்க பாரு ஷாப்பு அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போவாங்க பாவம். நம்ம வீட்டில் ஊது புகூர்லாம் போடுவோம் இல்லையாங்க, அது போடுறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக கண்ணாடியிலே கொடுத்துருக்காங்கன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயத்தெலாம் போட்டு இந்த மாதிரி சோவினியர்லாம் வாங்கி கிஃப்டாக கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது ஜுவல் பாக்ஸ் தான், அப்படியே சில்வர் மாதிரியே பண்ணியிருக்காங்கங்க. இதில் கோல்டு, சில்வர், ரோஸ் கோல்டு எல்லா கலர்லேயும் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட அடுத்து காட்ட போகிறது பேங்கிள் பாக்ஸ் தான், அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது என்னென்னு ஒன்றும் புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே பேங்கிள் மாட்டி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம தான் டைம்லேயும் சரி மற்ற டைம்லேயும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கம்மியான விலையில் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அஜுமானில் இதை விட பெருசாக திறந்துருக்காங்களாம், இதுக்குள்ளே நடக்கிறதுக்கே முடியல. அந்த கடைக்கெலாம் போனால் எப்படி நடக்கிறது, ஓம் வச்சுக்கிட்டலாம் போகவே முடியாது போலங்க. இப்போ இந்த ஃபுல் ரோவும் பெயிண்டிங்காக மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு சைடு ஃபுல்லாக கேன் வாஷ் பெயிண்டிங் மட்டும்தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே ஷோகேஸில் வைக்கிறதுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஒரு வீடியோ எடுத்துப்போன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்குல்ல இந்த டால் எல்லாமே, தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அவ்வளோ பேர் காலத்தூங்க போட்டு அழகாக உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறவங்களா நீங்கள், அப்போனா கட்டாயம் வாங்கி ஷோகேஸில் வைக்கலாம், அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இந்த கடையில் ஃபஸ்ட்டு 3 hours பார்க்கிங் ஃப்ரீங்க, ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் சிரித்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், எங்களுக்கே தெரியல. பிஞ்சு போட பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்றேன் நீ அவினா. வீட்டில் பார்ட்டியில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஷ்யூஸ் மட்டுமே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். கை தொடச்சி கீழே போடுறதுக்கு எதுக்குடா இவ்வளோ டிசைன், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. புகூர் போடுறது எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன், பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. வீடு மாதிரிலாம் வச்சுருக்காங்கங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். இது பத்தி ஸ்டாண்டு, வேஸ்ட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே கலெக்ட் ஆகிக்கிறோம், உண்மையாகவே நல்ல ஐடியா தான். இது எதுக்கு துறை ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன், ஆசையே வந்துருச்சு எனக்கு. இந்த கிஃப்ட் பேக் செலக்ட் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அட்டூழியத்தை பாருங்களேன். ஏ கிஃப்ட் சின்னது பெருசுலாம் பிரச்சனை இல்லை, பார்த்தா குடுக்கறதுக்கு மனசு இருக்கணும், நீ வாங்குறதுக்கு நல்ல மனசு இருக்கணும். நீ பெருசா கொடுத்தாதான் நாங்க வாங்குவோம் அந்த மனசோட. புண்ணியம் என்ன பத்தி பிச்சு விட்டுட்டு எவ்வளவு வாங்கி தரேன் கிஃப்ட் வச்சு இதுல குடுக்கணுமாண்ணா உங்களுக்கு. இதுக்கு நாங்க வந்து பெருமைக்கு பேர் சொல்றது, பெருமைக்கு பேர் சொல்றதுக்கு யாருக்கு பெருமை யாருக்கு பேர். இதனால யூடியூப்ல 100 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் பாரு, ஆயத்தெல்லாம் போட்டுருக்கு. நாங்க துவா செய்வோம், இதெல்லாம் படிச்சு படிச்சு துவா செய்வோம். என்ன என்ன எழுதிருக்குன்னு தெரியல, சரிங்க காமிங்க அது என்ன போட்டிருக்குன்னு பாப்போம்.
பேக் மட்டும் கொடுத்த போதும் உனக்கு. இந்த ஒரு பேக் உள்ள கடந்தாலும் பிரச்சனை இல்ல. பாக்குற இடத்துல என்ன கேக்குறாங்க யூடியூபரா, அதனால கேப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு பேக்காவது கொடுத்து விடு, வச்சு குடுக்கலனாலும். இது என்னோட கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்க. நமக்கு வந்து பில்லு ஏற்றி விடுறது, அவங்க வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் தான் பில் போடுவாங்க. இப்போ எனக்கு என்னோட பேக்கை பற்றி வச்சுக்கோ, 500 ரூபா வரும் எனக்கு எல்லாமே சேர்த்து. ஃபைனலி இந்த கிஃப்ட் பேக்கை நான் வாங்கினேங்க. ஹோம்மேடு சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் கேக்கெலாம் சேல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தாங்க. அவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க. அதில் இருக்க ஒவ்வொரு பாக்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பர்பஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறு வேறு விதவிதமாக அழகழகான பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு அது யூஸ் ஆகட்டினா கூட பரவாயில்ல, அதை ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடணும். நீங்களும் அப்படி தானே. நம்ம ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம மைண்ட் செட் தகுந்த மாதிரி 4 பேரை கூட வச்சுட்டே சுற்றிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு கல்யாணம் முடிச்சு வேறு ஒரு நாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், சூப்பர் தானே. அது மாதிரி தான் இப்போ என் கூட இருக்கிறதுங்களும். நல்லா பாசமாக தான் பேசுவாங்க பய உள்ளைங்க, திடீர்னு பார்த்தா காலை வாரி விட்டுருவாங்க. இப்போ காட்டிருந்த 2 செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது ஒன்லி ஃபார் டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தாங்க, நமக்கெலாம் இல்லை இது. இங்கே டூரிஸ்ட்டாக வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடை உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இங்கே வந்துட்டு ஊருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு சூப்பரான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அரபு, துபாய் மியூசியம், அப்பாப்பா எல்லாம் வகை வகையாக வச்சுருக்காங்க. நீங்கள் துபாய் மியூசியத்துலலாம் வச்சு புகூர் போடலாம், அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. விதத்துக்கு ஒன்று ரகத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கீச்சைன் வச்சுருக்காங்க. மற்ற இடத்துல கூட ஆள் இருக்காங்க, இந்த செக்ஷனில் சுத்தமாக ஆளே இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் வந்தால் தானே இந்த இடத்துல ஆள் இருக்கும். இப்போ காட்டுறதை பாருங்களேன், நம்மளோட பாட்டியெலாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது இடுப்பில் சுருகி வச்சுருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி சுருக்கு பை அது மாதிரியே இருக்குல்ல. அதை எனக்கு மாட்டி பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தாங்கவே முடியல. இது வந்து பேப்பர் பாக்ஸுங்க, அதை வந்து நம்ம மடக்கி விட்டோம்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸாக மாற்றிக்கலாம். நல்ல ஐடியா இல்லை? அதுதாங்க இந்த கடையோட ஸ்பெஷலு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் சில பொருள் எங்கேயும் கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இது ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் செடிங்க, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கிச்சனில் சமைக்கும் போது அடுப்பு பக்கத்தில் சர்வ் பண்ணும் போதெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் இது சூப்பரான ஆப்ஷனாக தான் இருக்கும். கலர் மாறாது, தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, செத்து போகாது மெயினாக, சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாத்தையுமே. இதில் இருக்க சில ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தா ஒரிஜினலாகவே இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு டவுட் இருக்குது. இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு உட்காந்து யோசிப்பாங்க போல், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாக கிட்ஸுக்கான கேன் வாஷுங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபிஷ் டேங்க்குள்ளே போகிற ஸ்டோனு, பெபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்கல்ல, இதுலேருந்து வர சவுண்டை கேட்டால் அப்படியே ரியலாகவே இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெங்காயம் வெள்ளைப்பூலாம் கொட்டி வெயிலில் காய வைப்பாங்க. இப்போ எல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. இது ஒரு வித்தியாசமான டாங், எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரியுமா? சார்கோல் அடுப்பில் வச்சுட்டு அதை எடுத்து அந்த புகூரில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது டாங்கு. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாகவே ஃப்ரூட் பேஸ்கெட் தான், ஈ கூட போக முடியாத அளவுக்கு அழகாக கவர் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இது ஃபுல்லாகவே டாய் செக்ஷன் தாங்க, இதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு வாங்குறதுக்கு கையில் காசு தான் வேணுமாப்பா. இந்த செக்ஷனுக்கு வரும்போது மட்டும் கிட்ஸை எங்கேயாவது தொலைச்சி விட்டு வந்துடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து போகும்போது தர தரன்னு இழுத்துட்டு போகணும், இல்லைன்னா கையில் இருக்க காசை ஃபுல்லாக இதுக்கே செலவழிச்சிட்டு தான் போகணும். பேசிட்டே இருக்கிறதுக்கு இதான் கரெக்ட். ஓகேவா, சிரிச்சு விடு. ஃபாத்திமா எதை சொன்னாலும் நம்புங்க, காடை முட்டைனாலும் நம்பியிருக்கும், பாம்பு முட்டைனாலும் நம்பியிருக்கும். அது இது ஃபுல்லாகவே ஒரிஜினல் பிளான்ட் தாங்க, எல்லாமே 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்கள், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க பிளான்ட்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். நம்ம ஆசையாக பிளான்ட்டை வாங்கிட்டு போகிறோம், பார்ப்போம் நமக்கு எவ்வளோ தூரம் லக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அது எங்கே நமக்கு நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? எதில் எல்லாம் ஃப்ளார்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பிளான்ட்டை கண்டிப்பாக இன்டோர் பிளான்ட்டாக சூஸே பண்ணாதீங்க, பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வாங்கியே ஆகணும்னு மைண்டு சொல்லும், ஆனால் வாங்கவே கூடாது, ஏன்னா அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு சாகிறதே அதுவாக தான் இருக்கும். கடைக்காரன் சொல்லுவான், பூவெல்லாம் வருங்க வீட்டுக்குள்ளே வைங்க, சூப்பராக இருக்கும், மனமாக இருக்கும் அப்படி சொல்லுவான். நம்மளுக்கு அதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், ஆனால் ஆக்சுவலாக பூ வர பிளான்ட்டுக்கு நல்ல வெயில் தேவைப்படும்,
நம்ம வீட்டில் வெயில் இல்லாதனால என்ன ஆகும், அடுத்தடுத்து செத்து போயிடும். லீஃப் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியும் மணி பிளான்ட்டும் வாங்குங்க, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் உங்களுக்கு. நாயும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, நீ அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவா, எதுக்காகறே கத்தி கப்படாவா, அவர் அப்படி நிற்கிறாரா, சரி இருக்க வேகத்தில் போடுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா, வேகம் வீசி தூரமாக போகும்போது குட்டியாக அதில் விழுந்துருப்பா. இது மாதிரி யூடியூபுக்கு இவ்வளோதான் சமைக்கிறேன், அதனால இந்த சைஸ் போதும். என்ன பேக்கரியை வைக்க போறேன், இல்லை எங்களுக்கு சமைச்சு தெரியா, ஒன்றும் கிடையாது. யூடியூப்ல சாம்பிள் சாம்பிளாக செஞ்சு செய்யறதுக்கு இது போதும் தாராளம். என்ன சமைனா தாராளம், ஒன்றும் செஞ்சு தரல எங்களுக்கு, ஒன்றும் கூட வரல. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேங்க, வாங்கி தரவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இங்கே இல்லை, நான் கேட்டது வேறு இடத்துல. பென்சில் துளைச்சிட்டு போகிற பிள்ளைங்கள வச்சுருக்கீங்களா, அப்போ இது உங்களுக்கு தான். வளைஞ்ச பென்சில்ன்றதுக்கு செருப்புன்னு வரும் வாயில். பென்சில் வச்சு எழுதுறது நல்லா ஸ்ட்ரைட்டாக வரணுன்றக்காக. என்ன ஏ எவ்வளோ வளைஞ்ச பென்சில் எழுதினாலும் அது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அது எப்படி? ஆமாம், நீ எழுதுறத பொறுத்து, சமைக்கிறத பொறுத்து. ரெண்டு சைடு ஃபுல்லாகவே கிட்ஸுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான், இல்லாதது எதுவுமே இல்லை. இன்னும் இங்கே இருக்க எல்லாருக்கும் ப்ராப்பராக ஸ்கூல் திறக்கலை. அப்படி மட்டும் ஸ்கூல் திறந்துட்டாங்க வச்சுக்கோங்க, நம்ம டி நகர் மாதிரி இருக்கும் இந்த ஒரு செக்ஷன் மட்டும். பிள்ளைங்க ஃபுல்லாக கெஞ்சுங்க, அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு. நீ தினமும் தொலைச்சிட்டு வரதுக்கு இத்தனை வகை உனக்கு வேணுமான்னு சொல்லி அம்மா மாதிரி தரத்தரம் எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற இடத்துலலாம் அக்ரலிக் பெயிண்ட் வந்து விலை கூடையாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க பிகினர்ஸாக பெயிண்ட் பண்ண ஆசைப்பட்றாங்கன்னா கட்டாயம் இங்கே வாங்கி கொடுங்க. இது என்ன கொச கொசன் இருக்குன்னு பார்க்குறீங்களா, இவ்வளோன்னு இதுக்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதை கீழே முடிச்சுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூ, ஹேண்ட்பேக்கு இந்த ஐட்டம் தான் மேலே இருக்கும். கீழே எப்படி ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், மேலேயும் அதே மாதிரி தான். எதுக்கும் குறைச்சல் இல்லை, சூப்பராக வச்சுருப்பாங்க எல்லாமே. ஸ்லிப்பர்ஸு, மேக்கப் ஐட்டம், ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் வாங்காட்டினா கூட பரவாயில்ல, நம்ம அங்கே ஒரு டைம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணும். அது லேடிஸ்க்கே உண்டான மென்டாலிட்டி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடையில் இருக்கிறத காமிச்சிருக்கேங்க. ஃபுல்லாலாம் காமிக்க முடியாது அந்த கடையை, கண்டிப்பாக ஒரு டைம் வந்தோம்னா ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி ஒரே வீடியோவில் காட்ட முடியும் சொல்லுங்கள். ஏதோ கொஞ்சமாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எந்தெந்த சைடெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஸ்லிப்பர்ஸ்லாம் 20 grams தான் போட்டிருக்காங்க, நல்லா உழைக்குமா நல்லா வருமானலாம் யோசிக்காதீங்க. நம்ம என்ன அந்த ஸ்லிப்பர் பிஞ்சு போகிற முறையுமா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், தூக்கி போட்டு வேறு வாங்குறோம்ல, அதுக்கு 20 grams போதும். இந்த பேக்லாம் 20 grams சொன்னால் ரியலி ஒர்த்து தான். நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு போனாலும் நம்மளை விடாது போல, இது முன்னாடியே தூக்கி தூக்கி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஆசைக்கு பார்த்துட்டு வருவோம், தப்பு இல்லை. ஸ்லிப்பருக்கு தான் அவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சுருந்தீங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாக்ஸுக்கு மாடா அவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சுருக்கீங்க, ஓரளவு ஞாபகம் வந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். கிட்ஸுக்கு ஈது மணி கொடுக்கணும், என்வலப் வாங்கணும், அதுதான் மெயினாக மறக்காமல் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை மறந்துட்டு பில் கவுண்டர் முடியும் போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்து இது எடுத்துகிட்டு போனேன் நான். 5 grams, 100 grams, 50 grams, 1000 gramsலாம் என்வலப் வச்சுருக்காங்க. ஆஹா, நமக்கு ஆண்டி உள்ளே இவ்வளோ தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க திறந்து பார்த்து பக்கம்னு ஏமாந்துடாதுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இது இருக்கிறதுலே பெரிய வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னொரு கண்டிப்பாக நல்ல ஒரு விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.